அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, நாம் இப்போ பார்க்க இருப்பது சுமார் அரை நூற்றாண்டுகளாக பிரபல்யம் அடைந்து வரும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் சம்பந்தமான ஒரு புதுவித கொள்கையை பற்றியாகும். நாம் இப்போ ஆய்வுக்கு உட்படுத்த போகும் இந்த கொள்கை, இந்த புத்தகத்தையும் இந்த கருத்துக்களை உலகில் பிரபல்யமாக பேசும் நவீன அறிஞர்கள் எனப்படுவோரின் கூற்றுக்களையும் அடிப்படையாக கொண்டது. இந்த கொள்கையை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்னர், இந்த கொள்கையை பற்றி அறியாதவர்களுக்கு இந்த கொள்கை என்றால் என்ன என்பதை சுட்டிக்காட்ட ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்குவோம். இந்த கொள்கையின் அடிப்படையில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எனப்படுவோர் குள்ளமான அல்லது மிகவும் உயரமாக வளர்ந்த பெரிய கூரிய நகங்களை உடைய அல்லது தங்கள் காதுகளை படுக்கைகளாக பயன்படுத்தி அதில் தூங்குவர்களான மனிதனும் அல்லாத மிருகமும் அல்லாத வேறு ஒரு உயிரினம் என்ற கருத்தை மறுத்து அவர்களும் நம்மை போன்ற மனிதர்களே என்று கூறுவதுதான் இந்த கொள்கையின் அடிப்படை. இந்த கொள்கையானது தற்காலத்தில் இம்ரான் ஹுஸ்னைன் உட்பட பல அறிஞர்களாலும் பேசப்பட்டு வருகின்றது. நாம் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அதை ஆராய்வதற்கு முன்னரே இது தவறு இது பொய் என்ற முடிவை எடுத்துவிடக்கூடாது. அவ்வாறே அந்த கொள்கையில் உள்ள ஒரு சில தொடர்புகளுக்காக ஒரு சில சம்பவங்களுக்காக அந்த கொள்கைதான் உண்மை மற்ற அனைத்துமே பொய் என்று கூறிவிடவும் முடியாது. உதாரணமாக இம்ரான் ஹுஸ்னைன் அவர் புத்தகத்திலே கூறுகிறார், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது என்பது உண்மையிலேயே சூரியன் மேற்கில் உதிப்பதல்ல, அதன் அர்த்தம் மேற்கத்திய நாடுகளின் எழுச்சி, அமெரிக்கா கனடா யூரோப் போன்ற மேற்கத்திய நாடுகளின் வளர்ச்சியையே இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது என்கிறார். ஆனால் அறிவியலாளர்களே கூறுகிறார்கள், ஒரு காலகட்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சூரியன் அதாவது உண்மையான நமது சூரியன் மேற்கிலே உதிக்கும் என அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கருத்தானது நபிமொழிகளுக்கும் எதிரானது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை அல்லாஹ் உங்கள் தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான், சூரியன் மேற்கில் உதித்து விட்டால் உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டாது. எனவே இந்த நவீன அறிஞர்களின் கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் சுமார் 19ஆம் நூற்றாண்டில் இருந்தே மேற்கத்தியவர்களின் எழுச்சி தொடங்கிவிட்டது. அப்போ அல்லாஹ் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரை யாரையுமே மன்னிக்கவில்லையா என்ற சந்தேகம் நம் அனைவரின் உள்ளத்திலும் எழும். இது மட்டுமல்ல, இது போன்ற ஒரு சில குறைபாடுகளும் அவர்களின் கொள்கையில் உள்ளது. ஆனால் அதை வைத்து அவர்களின் மொத்த கொள்கையும் இது போன்றதே, எந்த பிரயோசனமும் அற்றதே, மிக தவறானது என்று நாம் கூறிவிட முடியாது. இந்த கொள்கையின் அடிப்படை கதாநாயகனே அல்லாஹ் அஸ்ஸவஜல் சூரா கஹ்ஃபிலே கூறுகின்ற துல்கர்னைன் என்னும் அரசன் அல்லது மிகவும் பலம் வாய்ந்த பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அல்லாஹ்வின் அடிமை. இவர் யார் என்பதை நிரூபிக்க இந்த அறிஞர்கள் பைபிளில் இருந்தும் ஆதாரங்களை எடுப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய வேதம் இஞ்சில், அதை மனிதர்களாகி அவர்கள் கரைப்படுத்தி அதில் எஞ்சியதை வைத்தும் வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தையும் தனிநபர்களின் கருத்துக்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சீடர்களின் கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து வைத்திருப்பதே பைபிள். அது முற்றாக இறைவனின் வார்த்தை என்று நாம் ஒருபோதும் கூற முடியாது. எனவே இந்த அறிஞர்கள் அதில் ஆதாரமாக எடுக்கும் வசனங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் விடலாம், அல்லாஹு அலம். ஆகவே இது போன்ற ஆதாரங்களை வைத்து இவர்தான் துல்கர்னைன் என்று நாம் கூறிவிடவும் முடியாது. எனவே இந்த கொள்கையை நாம் உண்மை பொய் என்று உடனே கூறிவிடாமல் ஒரு பொது அடிப்படையில் ஒரு பொதுவாதியாக ஆராயப் போகின்றோம். அப்படி நான் ஆராய்ந்த போதுதான் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு பல திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு கிடைத்தது. ஒரு சில சகோதரர்களும் இந்த கொள்கையை பற்றி தமிழிலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட மறந்த பல தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக ஆராய்வோம். இந்த கொள்கையை பற்றி பேசும் போது நவீன அறிஞர்கள் பயன்படுத்தும் இன்னும் ஒரு கொள்கையை பற்றியும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி, இஸ்லாமிய கால அளவியல் எனப்படும். எந்த ஒரு சம்பவம் ஆயினும் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆயினும் அதை காலத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் என்பதே இந்த கொள்கை. உதாரணமாக அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை சம்பந்தமாக அல்லது இறுதி காலகட்டம் சம்பந்தமாக ஒரு செய்தியை கூறும் போது அவர்கள் இரண்டு தரப்பினரின் முன்னிலையில் பேச வேண்டி இருந்தது. ஒன்று சஹாபாக்கள், இன்னொன்று இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கும் மக்களாகிய நாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏவுகணையை எப்படி சஹாபாக்களுக்கு புரிய வைப்பார்கள், ஒரு செய்மதியை எப்படி புரிய வைப்பார்கள், ஒரு அணு ஆயுதத்தை எப்படி புரிய வைப்பார்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அவற்றை கூறி புரிய வைக்க முடியாது. எனவே இந்த நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இறுதி காலகட்டம் தொடர்பான செய்தியை கூறும் போதும் நமக்கு புரியும் விதமாக
விதமாகவும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு புரியும் விதமாகவும் சிம்போலிக்காக வார்த்தைகளில் முத்திரை வைத்து பேசுகிறார்கள் என்கிறார்கள். உதாரணமாக பெரிய காதுடைய கழுதையில் ஏறி வானத்தில் பறந்தவாறு தஜ்ஜால் இந்த உலகத்தை சுற்றி வேகமாக பலம் வருவான் என்ற செய்தியை அவர்கள் எஸ்கட்டாலஜி களவியல் எனப்படும் கொள்கையை பயன்படுத்தி அது கழுதை அல்ல, இது ஒரு முத்திரை வார்த்தை, அது தற்காலத்தில் வேகமாக பறக்கும் ஜெட் விமானங்களை குறிக்கின்றது, அதற்குத்தான் முன்முகப்பில் காது போன்ற பெரிய அமைப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அப்படி கூறினார்கள் என்றால் அந்த கருத்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் புரிய வேண்டும், பின்னர் வரப்போகின்ற மக்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகவே கூறினார்கள் என்று இந்த நவீன அறிஞர்கள் விவரிக்கின்றார்கள். இன்னும் இதற்கு தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொண்டும் பேசுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவற்றை எல்லாம் அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கொள்கை காலவியல் என்பதை அடிப்படையாக வைத்து வளைத்து பெறப்பட்டதுதான். எனவே இந்த கொள்கையை பற்றி நீங்கள் யாருடன் பேசும் போதோ அல்லது சொல்லும் போதோ இதுதான் உண்மை, இதை தவிர மற்ற அனைத்தும் பொய் என்று ஒருபோதும் கூறக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வே அறிந்தவர். இந்த மொத்த கொள்கையுமே இந்த மொத்த கருத்துமே வெறும் கற்பனையாக கூட இருக்கலாம், அல்லது இதுதான் சத்தியமாகவும் உண்மையாகவும் இருக்கலாம். அல்லாஹு அலம். ஒருவேளை உண்மையாக இருந்தால் நீங்களும் இதை தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை பதிவிடுகின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல விறுவிறுப்பான செய்திகளுடன் ஒரு கதை வடிவில் இந்த மொத்த தொடரையும் நீங்கள் எதிர்பாருங்கள். எனவே உங்களுக்கு அறிவில்லாத விடயங்களை பற்றி பேசும் போது அல்லாஹு அலம் அல்லாஹ்வே அறிந்தவர் என்று கூறுவதை மறக்க வேண்டாம். எனவே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.